அவங்களுடைய தூண்டுதல், விக்ரம் சாரு, இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த சிற்பி சார், அவரோட பையன் ஹீரோவாக நடிக்கிறது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் வந்து கேட்டேன் கஸ்தூரிக்கிட்ட, இது என்ன இந்த அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் பேசுகிறதா இருந்தால் நாளை காலத்தால் 4 மணிக்கு தான் வரும்போல இருக்கு. அதெல்லாம் நீ என்ன சொன்னாலும் காலையில் 4 மணிக்கு அபிராமி ராமநாதுக்கே 3 மணிக்கு தான் மீட்டிங் வரும், 3 மணிக்கு தான் பேச கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்னை முதல்ல விட்டுருமா, நான் இன்னொரு 2 ஃபங்க்ஷன் போகணும்னு சொன்னேன். நல்ல வேலை, தேங்க்ஸ் ஃபார் கஸ்தூரி. அண்டு மெயினாக இந்த பாடல்களை பார்க்கும்போதும் எனக்கு ஒன்று தோணுச்சு, அதில் வந்து கஸ்தூரி ராஜா படத்தில் அந்த தனுஷ் ஃபஸ்ட் படம் நடிக்கிற போது ஒரு இளமை இருந்தது பாருங்கள், அந்த துள்ளல் இருந்தது. அந்த படத்தில் என்ன அந்த துள்ளல் இருந்துச்சோ அதே லெவலில் கொஞ்சம் கூட கரையாமல் இந்த படத்துலேயும் இருக்குது. அதுதான் அந்த ஃப்ரெஷ்னஸ், அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு. புதுமுகங்களாக இருந்தாலும் அந்த பியூட்டி, அந்த சாங்கு, அந்த மேக்கிங்கு எல்லாமே பிரமாதமாக இருக்குது. ஏன்னா நானே வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப நாள் கழித்து மெலடி சாங் நீங்கள் ரொம்ப கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இப்போல்லாம் மெலடிலாம் போடுறது ரொம்ப கஷ்டம், அது மாதிரி இருந்தாலே உங்களை மியூசிக் டைரக்டராக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி ஒரு மெலடி சாங்கு கொடுத்து அதை வந்து ரசிக்கிற அளவுக்கு படமாக்கிய இயக்குநர்களுக்கும் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் நந்தா லாங் ட்ராவல் டு யூ. உங்களுக்கும் உங்கள் ஹீரோயின் உங்களுக்கும் சொல்கிறேன், இது பெரிய வாழ்க்கை, சினிமா உலகில் நுழையிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு கெயிட் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பா இருக்காரு, எப்போ வேணாலும் என்ன வந்து கேளு, எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண நான் தயாராக இருக்கேன். ஆல் தி பெஸ்ட் டு ஹோல் டீம். தேங்க்யூ. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்றது. வேற வழியில சொல்லிதான் ஆகணும்.